முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி மேலையும் வைத்தியலிங்கம் மேலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து அதிமுக ஒன்றிணைவதை தடுப்பதற்காக தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதா வந்து ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை இப்ப காலையில கொடுத்திருக்காரு. ஒரு கால ஓபிஎஸ் அது மாதிரி சொல்லி செஞ்சிருக்காரோ, ஓபிஎஸ் என்ன தொடர்பு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்க கூட வேலைகள் நடைபெறும். ஒன்னா இருந்தா எங்களுக்கு என்ன, கெட்டு போனா எங்களுக்கு என்ன? ஒன்னா இருந்த அதிமுகவை ஜெயிச்சுதான் நாங்க வந்திருக்கோம். அதனால ஒன்றாவதோ பிரிந்திருப்பதோ பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது. அதனால அதை பற்றி பித்தலாட்டுத்தனமாக பேசுகிறார்கள். அடுத்து ஓபிஎஸ் மேல வரப்போகுது பயத்துல முந்துகிறாரா என்னன்னு தெரியல. யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர் மீது வழக்கு வரும். வழக்கு வந்தா சந்திச்சு சந்திக்கிட்டோம். ஊழல் செய்யல இல்ல, செய்யலன்னா கோர்ட்டுக்கு போய் நிரூபிச்சுட்டு வர வேண்டியதானே, எதுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க? ஆக அவர்கள் வந்து பலவீனமாயிட்டாங்க, எதையாவது ஒன்று சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாங்க. அதற்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கூட்டணிக்குல வந்து பல, அதாவது பிளவு ஏற்பட போதா, பல சர்ச்சைகள்ல பல கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படும் போது 28ஆம் தேதி பவன்கலா கூட்டம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து திமுக தலைவர் அறிவிச்சிருக்காரு. இந்த கூட்டம் எப்படி நடக்கும்? எப்பொழுதும் போல ஒற்றுமையாக நடக்கும். 2019 தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறோம். 26ல தொடர்ந்து அந்த கூட்டம் அப்படி கூட்டணி இருக்கும். கோட்டையில் இருக்கார் முதலமைச்சர்.